உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, சுதந்திர போராட்ட தியாகி தேசிய தலைவருமான ஐயா இமானுவேல் சரணர் அவர்களுடைய 65ஆம் ஆண்டு குருபூஜை விழாவானது இந்த ஆண்டு வெகு விமரிசையாக நடைபெற்று முடிஞ்சது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. பொதுமக்கள் ஏராளமான மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேருக்கு மேலே வந்து கலந்துக்கிட்டா வந்து ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இந்த 60 லட்சம் பேர் கலந்துக்கிட்டதில் நம்ம இளைஞர்கள் ஒரு சில பேரோட சின்ன ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, பண்பாட்டுக்கலாம் வந்து இந்த விட்டு மேலே ஏறி வணங்குறதுக்கு வந்து அனுமதிக்கலை அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க. அங்கே நடந்த யதார்த்தமான விஷயத்த, அங்கே உண்மைத்தன்மை என்னென்ற நான் சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கலாதும் வந்து உங்களோட விருப்பம். இதற்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அண்ணன் பரமை பாலாணன் நண்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், தொடர்பு கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் அந்த இடத்துல என்ன சுச்சுவேஷன், பாலாணனே அந்த இடத்துல எந்த அளவுக்கு திணறினான் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த இடங்களில் காலையிலேருந்தே வந்து சாயந்தரம் வரைக்கும், அதாவது அந்த விழா முடிந்துட்டு கிட்டத்தட்ட 9:30 அளவில் வந்து முடிஞ்சது. கடைசியாக வந்து காட்டுப்பரம்புடி வந்ததோட்டம், புனையாவரமும் காட்டுப்பரம்புடி வந்ததோட்டம் அந்த விழா வந்து நிறைவடைந்தது. அதை நாங்கள் விட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. அங்கே இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஆண்டு இவ்வளோ ஒரு கூட்டங்கள் நெரிசல்கள் வந்து எந்த ஆண்டுமே இருந்தது கிடையாது. அது மக்கள் எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட நியூஸ்லேயே வந்து சொல்கிறாங்க. இதை விட என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, எந்த ஊடகங்களுமே வந்து நம்மளை வந்து கொண்டு வராத ஊடகங்கள் தந்தி டிவிலெலாம் வந்து நேரலை ஓடிச்சு. அதேமாதிரி கலைஞர் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வரும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு நேரலை ஓடிச்சு, நிறையா சேனல்களில் வந்து ஒளிபரப்புனாங்க. முன்னெல்லாம் வந்து பண்பாட்டு கழகங்கள் வந்து இந்த மீடியா துறைக்கு வந்து கிட்டத்தட்ட தனியாக செய்திகள் போட சொல்லி பணங்கள் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ செய்திகள் போடுறதே கிடையாது. ஆனால் இந்த முறை பெரும்பாலும் வந்து அவாய்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நம்மளோட விழாக்களை வந்து நேரில் போட்டிருந்தாங்க. அந்த கூட்ட நெரிசலில் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் இருந்துச்சு அப்படின்னு ஊடகத்துறையிலே சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஆண்டுகள் வந்து எந்தளவுக்கு கூட்ட நெரிசல் வந்திருக்குது, அப்போ வரும்போது கிட்டத்தட்ட எப்போவுமே வந்து ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுற கூட்டத்தில் 60 லட்சம் பேர் கூடுறதுன்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாரையுமே வந்து நம்ம ஐயாவோட நினைவோட ஏற்றி நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா இந்த விழா எத்தனை மணிக்கு முடிஞ்சிருக்கும்? பெரும்பாலும் போன டைம் கொரோனா தொற்று டைங்கள்லேயே வந்து இந்த விழா வந்து 6 மணிக்குள்ள முடிச்சாகணும் அப்படின்ற வந்து நிபந்தனை வந்து ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் வந்து அரசு நிர்வாகம் வந்து வலியுறுத்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வந்து மினிமம் 8 மணிக்குள்ள இதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான நிபந்தனை விட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் 8 மணிக்குள்ள முடிக்கணுங்கும் போதே இவ்வளோ பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் போது வந்து அதை சரியான டைங்களில் முடிக்க முடியல. அதுக்கு எப்போவுமே லேட்டு தான் ஆகுமே தவிர்த்து வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன மேலே அனுப்பலை, எங்கள் நாங்கள் இத்தனை வருஷமாக ஜோதி கொண்டு வரோம், நாங்கள் இத்தனை வருஷமாக வந்து இத்தனை ஊர்லேருந்து வர்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்பாட்டு கலங்களை வந்து குறை சொல்கிறத வந்து இது சரின்னு எனக்கார தெரில. ஏன்னா வந்து அந்த இடத்துல அந்த அவங்களோட மனநிலையை நம்ம யோசிக்கணும். ஏன்னா எப்போதும் வந்து ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுற இடத்துல 60 லட்சம் பேர் வந்திருக்குது. 60 லட்சம் பேர் வரும்போது வந்து எல்லாருமே அந்த ஸ்டேஜில் ஏற்றிடும். ஏன்னா நம்ம ஏறினா நம்ம சும்மா மட்டும் இருக்க மாட்டோம், ஏறினா வந்து எப்படி வீர வணக்கம் செலுத்துவோம், அதேமாதிரி செல்ஃபி எடுக்கிறது எல்லாமே அந்த ஒரு நாள் தான் மிஞ்சி போனால் அந்த எடுக்கிற செல்ஃபியை வந்து 1 மாதம் கூட அந்த செல்லு நம்ம வச்சுருக்க மாட்டோம், அடுத்து அதை நம்ம டெலிட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம போயிருக்கோம்ன்ற ஒரு அடையாளத்துக்கு அதை காட்டி நம்ம எடுக்கிறது நோய் கும்பிட்றது எல்லாமே அன்னைக்கு ஒரு நாள் சரிங்களா, எல்லாரோட ஆசையும் இருக்கும். அப்போ இப்படி ஒவ்வொரு ஆளாக வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அதாவது வந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரக்கூடியவங்க கண்டிப்பாக குழந்தையில கூட்டு வந்துருப்பீங்க, பெண்மணியில் கூட்டு வந்துருப்பீங்க, எல்லாருமே இவ்வளோ கூட்ட நெரிசையில் நின்றுக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அதனால தான் தலைவர்கள், அதாவது வந்து இயக்கத்தோட தலைவர்கள், கட்சியோட தலைவர்கள், அதே போல் ஜோதி கொண்டு வரவங்க, முளைப்பாருங்க, இவங்களை சம்மந்தப்பட்ட நபர்கள் மட்டும் ஒரு 5 பேரை உள்ளே விட்டுட்டு மற்ற எல்லாருமே கீழே அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த இதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் வரும்போது அந்த விழா வந்து நடந்துட்டு இருந்திருந்திருக்கும். அவ்வளோ கூட்ட நெரிசல்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த டயத்துக்கு மேலே வந்து பெண்கள் எல்லாமே வீட்டுக்கு போயிட முடியுமா? ஏன்னா குறிய டயங்களில் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணிக்குள்ள முடிச்சுட்டா பக்கத்தூரில் உள்ளவங்க முடிஞ்ச மட்டும் எல்லாருமே ஒரு வேணு ஏதாவது எடுத்தாவது போயிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கு போக்குவரத்தும் கிடையாது, வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்க சுச்சுவேஷன் நினைக்கணும். ஸோ நம்ம விழா, நம்மளோட குரு பூஜை அப்படிங்கும்போது வந்து நம்ம தான் வந்து அனுசரித்து போகணும். இதை குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்களே யோசிங்க, இந்த ஒட்டு எவ்வளோ நெரிசல்கள் இருந்தது. யாராவது வந்து எப்போதுமே ஐயாவுட்ட வந்து நம்ம வந்து மரியாதை செலுத்திட்டு நம்ம ரிட்டர்ன் போகும்போது வந்து மினிமம் வந்து அதை கடந்து போகிறதுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வந்து நம்ம மறுபடியும் 4 முக்கரோடு போயிடுவோம். நீங்கள் இந்த ஒட்டு யாராவது நகலை முடிஞ்சதா? கூட்ட நெரிசலுங்கிற எப்படி, இங்கே ஐயாவோட நினைவிடத்திலிருந்து 4 முக்கு ரோடு வரைக்குமே வந்து மக்கள் நெருக்க அப்படியே ஸ்டாப் ஆகி தான் நின்னாங்க. அப்போ
நம்ம ஐயா வந்து வழிபட வந்திருக்கோம், ஐயாவுக்கு வந்து மரியாதை செலுத்த வந்திருக்கோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து கூட்ட நெரிசல்களில் நமக்கு வந்துடக்கூடிய நம்ம பெண்மணிகளுக்கோ நம்ம சிறு குழந்தைகளுக்கோ இல்லை சின்ன பசங்களுக்கோ எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து நிறைய பேர் வந்து கீழே அனுப்பிச்சுட்டாங்க. அந்த கீழே அனுப்பலாம் அப்படின்னா வந்து இன்னும் வந்து நமக்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்திருக்கும், சரிங்களா? அவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதனால் வந்து உறவுகளுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அடுத்த முறை வந்தாவது வந்து வரக்கூடிய கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் சீக்கிரம் வாங்க, வந்து அதை விழா வந்து சிறப்பு இந்த ஆண்டு மாதிரி அடுத்த வருஷம் இருக்குமா என்னன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக மக்களோட அந்த உணர்வுன்றது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல் அடுத்த பகுதி ஒவ்வொரு ஊர்களையும் வந்து ஐயா புகைப்படங்கள் வச்சு வழிபடுறதுக்கோ இல்லை அடுத்த ஐயாவோட பிறந்தநாள் வருது, முடிஞ்ச மட்டும் ஐயாவோட பிறந்தநாள் வந்து ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து சிறப்பாக கொண்டாடுங்க. அந்த மாதிரி விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும். அதை மட்டும் வந்து எங்களை மேலே அனுப்ப மாட்டேன், இது வந்து நம்ம குறையாக எடுத்துக்கூடாது. சரி, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் இத்தனை ஆண்டுகளாக வந்து நம்ம யாருமே பண்ணலை, போன வருஷங்கள் வரும்போதெல்லாம் யாரையாவது கீழே அனுப்பிச்சுட்டாங்களா? கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கூட்ட நெரிசல்கள் கிடையாது. இந்த ஆண்டு எந்த ஆண்டுமே இல்லாமல் இந்த ஆண்டு அதாவது 65ஆம் ஆண்டு அந்த குருபூஜையில் வந்து யாராலையுமே மறக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல்கள் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கு அப்படின்னா வந்து நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சிக்கவே நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்களே பாலாண்டிய நம்பருக்கு நம்ம சேனல்லே ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம், தொடர்பு கேட்டு பாருங்கள் அவரோட மனவேதனைகள் என்ன அப்படின்றது தெரியும். இந்த நம்மளோட ஐயாவோட அந்த மணிமண்டபை எழுப்புறதுக்கு எவ்வளோ அவர் பாடுபட்டுக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும், சரிங்களா? முடிஞ்ச மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். விரைவில் வந்து ஐயாவோட அந்த மணிமண்டபம் தோங்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பை செலுத்தணும். ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு நாட்டமையில் வந்து அவங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவேந்திரனோட காசு அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது வந்து அந்த மணிமண்டபத்துக்கு இருக்கணும். இதை நான் பண்ணின்ற விஷயம் எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்காட்டும் வந்து இது நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் எல்லாம் வந்து எல்லாரோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றத தான் வந்து முன்னெடுத்துட்டு வராங்க. கண்டிப்பாக வந்து ஐயாவோட மணிமண்டபத்தை வந்து அடுத்த ஆண்டுக்குள்ளேயாவது வந்து நம்ம சிறப்பாக வந்து கட்டி எழுப்புறக்கா அதுக்கான விஷயத்தை முன்னெடுப்போம். அதை விட்டு நம்ம குறைன்றது வந்து எல்லாரோடையுமே எவ்வளோதான் நிறையா செஞ்சாலும் வந்து அந்த குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் வந்து அதை நம்ம பெருசு எடுத்தாமல் அடுத்த கட்ட நறுவுக்கு முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு மருதலன குடிகளால் மல்லரனும் நம் தேவேந்திரகுல வேளார் சமுதாய உறவுகள் சத்தியனாக வாழ்ந்தது போதும், சாணக்கியனாக அரசியலாக ஒன்றுபட்டு சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடரும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.